மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் குறித்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு அல்லது தேர்தலை எதிர்கொள்வது குறித்து ஆலோசனை நடத்தப்படும் என்று தெரிவித்தார். மேலும் அதிமுகவில் 12 அமைச்சர்களை நீக்கிவிட்டு அம்மாவின் ஆட்சியை விரைவில் அமைப்போம் என்று டிடிவி தினகரன் தெரிவித்தார். இது வந்து இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வந்து அரசியல் ரீதியாக எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இது எங்கள் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இன்னும் ஒற்றுமை உணர்வு உண்டாக்கி எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அதில் வெற்றி பெறணுங்கிற உத்வேகத்தை தான் கொடுக்குதே தவிர யாரும் எந்த சோதனை அடையும். முதலமைச்சரையும் ஒரு 12-13 அமைச்சர்கள் இருக்காங்க. ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர்கள், மக்களால் வெறுக்கப்படுபவர்கள், அவங்கள நீக்கிட்டு ஆட்சி அமைக்க எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களும் தொண்டர்களும் விரும்புகிறாங்க. அம்மாவுடைய ஆட்சியை தொடரணும்னு அந்த முயற்சியில் நான் அவங்களோட சேர்ந்து ஈடுபடுவேன். முடியாத பட்சத்தில் தேர்தலில் அம்மாவுடைய ஆட்சி அமைப்பாங்க. அந்த முயற்சியில் அங்கிட்டிருந்து எம்எல்ஏக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. அதெல்லாம் பொறுத்திருந்து பாருங்கள். எல்லாரும் போய் நீதிமன்றத்தில் போடணுமா என்ன? இப்போ என்ன சொல்கிறாங்க, அம்மாவுடைய ஆட்சியை கலைக்க பார்க்கிறார்கள், அம்மாவுடைய ஆட்சியை வந்து அழிக்க பார்க்க, அம்மா பேரை வச்சுக்கிட்டு இது அம்மாவுடைய ஆட்சியாக நடக்குது. அம்மா வந்து எந்தெந்த திட்டங்கள் எல்லாம் இங்கே தமிழ்நாட்டுக்கு வேளாங்கண்ணான்னு சொன்னாங்களோ அதெல்லாம் நடக்குது. அம்மா வந்து நிமிர்ந்து ஒரு ஆட்சி கொடுத்தாங்க, தமிழகம் தலை நிமிர்ந்து இருந்துச்சு. இப்போ தமிழகம் எப்படி இருக்குன்னு தெரியும். அதனால் வழக்கு தேவைப்பட்டால் நாங்களும் தொடங்குவோம். எதிர்த்து ஓட்டு போட்ட 11 பேர் வந்து தண்டிக்கப்படலை. கவர்னர்கிட்ட மனு கொடுத்ததுனாலேயே இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்களே, என்னங்க எங்களுக்கு புரியலங்கிறாங்க. நானும் சொன்னேன் எங்களுக்கு அது புரியலைங்க, அது உச்சநீதிமன்றத்தில் போய் தான் நாங்கள் முறையிட போகிறோன்னு சொன்னேன். அது உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்குது, அதையும் நாங்கள் தொடர்ந்து அதில் நாங்களும் ஒரு பார்ட்டி தான், அதில் நாங்களும் அந்த வழக்கையும் பின்பற்றிருப்போம். 30ஆம் தேதி வருது அந்த கேஸ், அதில் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்பொழுது ஆர்கே நகர் தேர்தலில் நான் நின்னப்பையும் சுயேட்சையாக குக்கரில் நின்று ஜெயிக்க முடிஞ்ச எங்களால் நிச்சயம் வருங்காலத்தில் எல்லா தேர்தலையும் ஜெயிக்க முடியும். 20 இடைத்தேர்தல் எப்பொழுது வந்தாலும் அதை வர வைக்கக்கூடிய தீர்ப்பை எங்களால் பெற முடியும். நீதிமன்றத்தில் போய் நியாயமாக வாதாடி நீதிமன்றத்தில் அது தேர்தலை தள்ளி போட பார்ப்பாங்க. இப்போ பலைய காரணம் காமிச்சு தள்ளி போட்ட மாதிரி திமுக கேண்டிடேட் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்க காரணம் காட்டி திருப்பரங்குன்ற தேர்தலை தள்ளி போட்ட மாதிரி போடலாம்னு நினைப்பாங்க. அதெல்லாம் அவங்க முடியாமல் நிச்சயம் தேர்தலை உரிய சீக்கிரம் நடத்த வச்சு அதில் நாங்கள் வெற்றி பெற்று உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் நாங்கள் தாங்கிறத இவர்களுக்கு புரிய வைப்போம். இது தேர்தல் வருமா எப்போ வருமாங்கிறது தெரில. இப்போ எப்படி இதுக்கு முன்னாடி ஆர்கே நகரில் டிசம்பரில் தான் எலெக்ஷன் நடந்துச்சு, இதே அரவக்குறிச்சி தஞ்சாவூர் இதே திருப்பரங்குன்றம் தேர்தல் நவம்பர் மாதத்தில் நடந்துச்சு, அப்போல்லாம் மழை காலம்தான். ஆனால் இந்த வருஷம் தான் இன்னமும் அதிகமாக இது வரைக்கும் இந்திய துணைக்கண்டம் உருவான காலத்திலே இப்போ தான் அதிக மழை பெய்ய போகிறதா ஒரு வானிலை அறிக்கையெல்லாம் கொடுத்து தேர்தல் வேணான்னாங்க. ஆனால் அவங்க என்னைக்கு ரெட் அலர்ட் போட்டாங்களோ அன்றைக்கி ஒரு சொட்டு கூட எங்கேயும் மெட்ராஸில் மழை பெய்யலை, தமிழ்நாட்டில் மழை இல்லை. அதனால் தேர்தல் வருமாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா மக்கள் எல்லாம் தேர்தலை சந்திங்கன்னு தான் எங்கள்கிட்ட சொல்கிறாங்க. வர்ற வழியெல்லாம் நீதிமன்றத்தில் அவங்க நிலைப்பாடு சரிதாங்கிறது ப்ரூவ் பண்ணுங்க. சைமல்டேனியஸாக தேர்தலில் நின்று ஜெயிச்சு வாங்கிருந்தா நீங்கள் நான் வர்ற வழியில் பார்க்குறவங்கலாம் சொல்கிறாங்க நீங்கள் பை ரோடே வந்தனா. இதுதான் உண்மை. நீதி என்றைக்கு வெல்லும், இன்றைக்கு வேணால் தர்மத்தின் வாழ்வு தனி சூது கௌபம் தர்மம் மறுபடியும் வெல்லுங்கிற மாதிரி இது வந்து இன்றைக்கி ஒரு தீர்ப்பு வந்து அரசியல் ரீதியாக எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இது எங்கள் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இன்னும் ஒற்றுமை உணர்வு உண்டாக்கி எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அதில் வெற்றி பெறணுங்கிற உத்வேகத்தை தான் கொடுக்குதே தவிர யாரும் எந்த சோதனையும் அவங்களுடைய ஒட்டுமொத்த கருத்து கேட்டு அதன்படி தான் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பேன். கட்சி அதன்படி தான் செயல்பட முடியும். ஏன்னா 18 எம்எல்ஏக்கள் பிரச்சனைங்கிறது அவங்கெல்லாம் மாண்புமிகு அம்மா அவர்களால் சட்டமன்ற உறுப்பினராக்கப்பட்டவர்கள். அவங்க நினச்சிருந்தா இப்போ ஆளுங்கட்சி கூட இருந்திருந்தால் எவ்வளவோ பலன்களை அனுபவிச்சுட்டு அங்கே எதையோ அனுபவிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் தொண்டர்கள் எல்லாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில்
பொதுச் செயலாளர் பின்னணி தான் இருக்காங்க. கட்சி நாளைக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி அம்மா அவர்கள் கட்டிக்காத்த இந்த இயக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தால் தான் முடியும். அதனால நம்மெல்லாம் அவங்க கூட இருக்கணும்னு எங்க கூட இன்றைக்கு பல தியாகங்களை செய்து நிற்கிறவங்க அவங்களுடைய கருத்து என்ன, மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் செல்லுவோம், அதே நேரத்தில் தேர்தல் வந்தால் அதை எதிர்கொள்ளணும், இதை சம்மந்தமாகலாம் நாளைக்கு பேசி முடிவெடுத்து நாளைக்கு அதை உங்களுக்கு சொல்லுவோம். தேவைப்பட்டால் பொதுச் செயலாளர்கிட்ட கேட்டுக்கணும். ஏன்னா அவங்க எனக்கு பிளாங்கெட்டாக கட்சி சம்மந்தமாக டே டு டே ஆக்டிவிட்டீஸில் எல்லாத்துலேயும் முடிவெடுக்கிறதுக்கு ஏற்கனவே துணை பொதுச் செயலாளர்கிற முறையில் எனக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துருக்காங்க. இருபதுல நாங்கள் தான் நிச்சயம் ஜெயிப்போம். ஏற்கனவே இப்போ உங்களுக்கு திருப்பரங்குன்றம் தேர்தல்லையும் திருவாரூர்லேயும் தேர்தல் அறிவிக்க வேண்டிய சூழ்நிலையில் இங்கே சைக்கிளில் ரிங் மாஸ்டர் மாதிரி எல்லாம் சுற்றிட்டு இருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. இங்கே பெரிய செயல்வீரர்கள் கூட்டம் வந்து தாண்டி குதித்தாங்க. ஆனால் அந்த பக்கம் சீஃப் செக்ரட்டரியை விட்டு லெட்டர் எழுதி மரண பகவான காரணம் காமிச்சு தேர்தலை நிறுத்தணும் அப்படின்னு கடிதம் எழுதியவர்கள் ரெட்டை வேடம் போடுவர்கள் தான் இன்றைக்கி ஆட்சியில் இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் இந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும். இந்த ஆட்சிக்கு முடிவு செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.